அப்படின்னே பெரிய ஊரு பெரிய திருவிழா, எல்லாரும் ஓவரா பில்டப் குடுக்குறீங்க, எதுக்கு எல்லாரும் 10 நாள் பந்தோசம் போனா? ஒவ்வொரு கோலத்துல சாமி ஊரை சுத்தி பலம் வரும். சாமி தூக்குறதுக்கு முன்னால ஒவ்வொரு வம்சத்தையும் கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க. அந்த வம்சத்துல பெரியாள் யாரோ அவரு வாங்கிக்குவாரு. பரிவட்டம் கட்டுறது உனக்கானக்காங்கிற சண்டையெல்லாம் இங்கே கிடையாது சார். பங்காளிகளுக்குள்ள என்ன சண்டை சாடிக்கு இருந்தாலும் இந்த மரியாதை வாங்கும் போது ஒத்துமையா கூட்டமா வருவாங்க. உலகத்துல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் சரி இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா உங்க வம்ச பங்காளி படபல அதிகமா எங்க வம்ச பங்காளி படபல அதிகமானு காமிச்சுக்குவாங்க. ஒவ்வொரு வம்சத்திலயும் 50 குடும்பத்திலிருந்து 120 குடும்பம் வரைக்கும் இருக்கும். இந்த திருவிழா 10 நாள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வம்சத்துடைய மண்டபப்படி தினமும் கரகாட்டம் பாடம் பாட்டு கச்சேரி வில்லு பாட்டு வள்ளி திருமணம் வச்சு கலக்குவாங்க. திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாறியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா தாயி திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாறியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா என்னம்மா கோபமா எங்களை முன்னாலே வந்து நடமாடிடம்மா தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாறியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற பாரு அந்த மானச்சவப்புல கண்ணம் பாரு, அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்கிறம்மா அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும், எங்க அம்மா எழுந்துட்டா